ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி வெங்கடேஷன், கரூர்லேருந்து வாங்கல்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஜாப் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வீட்டிலருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் பண்ணிகிட்ருக்கேன். அதன் மூலமாக என்னால் கண்டிப்பாக மாதம் மாதம் ஏதாச்சும் ஒரு நல்ல அமௌண்ட்டு வருமானம் எடுக்க முடியுது. இங்கே நமக்கு ஃபிக்ஸடாக எந்த அமௌண்ட்டும் எடுக்க முடியாது. நம்மளுடைய ஒர்க்குக்கு, நம்மளுடைய உழைப்புக்கு, நாம் ஆக்சிஸ் இந்தியாவுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் நம்மளால் இன்கம் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன கோல் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம், அதாச்சும் இந்த அக்டோபர் 2024 அக்டோபர் மாதத்துக்குள்ளே 10,000 ரூபாய் இன்கம் எடுக்கணும் ஆக்சிஸ் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டார்கெட்காக தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆக்சிஸ் இந்தியா ஜாப் என்ன அப்படிங்கிறது பற்றி தெரியலன்னா நான் ஒரு ஒன் வேர்டில் சொல்லிடுறேன். இது ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு மணி ஏர்னிங் ஆப்பு. இந்த மணி ஏர்னிங் ஆப்பை ரெண்டு பேருக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. வீக்லி இன்கம் கொடுக்குறாங்க. நான் இதை ஒரு 10 மாதமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்கம் எடுத்துக்கிட்டுருக்கேன். நான் தான் உங்களுக்கு ப்ரூஃபு. ஸோ என்னோடய கையை பிடிச்சிக்கோங்க, என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், உங்களையும் என்னால் இன்கம் எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். இங்கே வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யாரானாலும் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து நம்மளுடைய குரூப்பில் லேடிஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம லேடிஸ் எல்லாம் சேர்ந்து முன்னேறலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெரிய அளவுலலாம் பேச தெரியாது. ஸோ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருமே எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம். ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இன்கம் இருக்குமா, நமக்குன்னு சொல்லிட்டு கையில் ஏதாச்சும் இன்கம் கிடைக்குதுன்னா கிடையாது. ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும். ஒரு மணி நேரமோ, ஒரு அரை மணி நேரமோ, ஒரு 1.5 மணி நேரமோ ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஃபோன் தான் கண்டிப்பாக நோண்டுவோம். ஸோ அப்படி ஃபோனை இந்த யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து, ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வருமானம் பத்தாமல், அதாச்சும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கும் போய் ஒர்க்கும் பண்ணுவாங்க சில லேடிஸு, ஆனால் அவங்களுக்கு கூட வர்ற வருமானம் பத்தாது. ஸோ அவங்களும் பார்ட் டைமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில் ஒரு 8 மணி to 9 மணி அந்த மாதிரி ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் அவங்க லைஃப்பில் டைம் கொடுத்தாங்கன்னா இந்த ஆக்சிஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியும். அதன் மூலமாக அவங்களையும் இன்கம் எடுக்க வைக்க முடியும். ஸோ என்னோடய டீமில் வரக்கூடிய எல்லாத்தையுமே இன்கம் எடுக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து எனக்கு இருக்குது. ஸோ எல்லாருமே என்னோடய டீமில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் மணி தேவைப்படும். புக்ஸ் வாங்குறதுக்கு, ஏதாச்சும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு, கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பாக்கெட் மணி செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்கம் தேவைப்படும். ஸோ அவங்களும் இந்த ஜாப் எடுத்து ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்து என் கூட சேர்ந்து செய்ய முடியும். ஸோ என் கூட யாரெல்லாம் சேர்ந்து இந்த மாதம் 10,000 இன்கம் எடுக்கிற என்னோடய பிளானில் கை கோர்க்குறீங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக மினிமம் 600 ரூபாவிலிருந்து ஒரு 2,000 ரூபா வரைக்கும் இன்கம் எடுக்க வச்சுருப்பேன் இந்த மாதம். ஸோ இந்த டீலில் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கா, இது எப்படிக்கா ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணணும்னா பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. 8-9 பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. மளிகை பொருள் பேக்கேஜ் இருக்குது, அதே போல் ட்ரெஸ் பேக்கேஜ் இருக்குது, அதே போல் மிக்சி பேக்கேஜ் இருக்குது, நம்ம லேடிஸுகள் எல்லாத்துக்கும் தேவையாக இருக்கக்கூடிய ஹெர்பல் நாப்கின் பேக்கேஜஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் எடுத்து நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணால் போதும், நமக்கு இன்கம் வந்துடும். அக்கா, இந்த இடத்துல நீங்கள் க்வெஸ்சன் கேட்பீங்க, அக்கா எங்களால் ரெண்டு ஃப்ரெண்டெல்லாம் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க, அக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தாரேன். எப்படி செய்யணும், இந்த ஒர்க்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமும் சொல்லி கொடுக்குறேன். அக்காவும் உங்களுக்கு வந்து உங்களுக்காக ஒரு டீம் எடுத்து கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ நாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதுபோல் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கணும், ஒரு டார்கெட் இருக்கணும். அந்த டார்கெட் வைஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் அந்த கோலை வந்து அடைய முடியும். எனக்கு வந்து எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக 10,000 இன்கம் எடுக்கணும். அதுவும் வீட்டிலேயே இருந்து, வீட்டுக்குள்ளே இருந்து தான் இந்த 10,000 இன்கம் எடுக்க போகிறேன். நான் வெளியிலலாம் போக போகிறது கிடையாது. இந்த 10,000 இன்கம் நான் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எப்படி முடிக்க போகிறேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற சேலஞ்சு தான் நம்ம இவ்வளோ பார்க்க போகிறோம். நான் வந்து கண்டினியூஸாக 1 மந்த் வந்து வீடியோ போடுவேன். எவ்வளோ வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு மினிமம் 5 வீடியோஸ் நான் போடணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த 5 வீடியோஸாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து 10K அச்சீவ் பண்ணுறேனா அப்படிங்கிறத, என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் அச்சீவ் பண்ணேன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆக்சஸ் இண்டியா எடுத்து பண்ணுங்கள், உங்களாலும் கண்டிப்பாக முடியும். ஓகேயா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய டார்கெட் வந்து 10,000 சொன்னேன். அந்த டார்கெட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்லி 5 வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற பிளான். அப்போது அந்த வீடியோஸை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. நான் வந்து உங்களுக்கான ஒரு இடம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆக்சஸ் இந்தியாவில். ஆக்சஸ் இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணி விடும்போது உங்களுக்கு கீழே 2 பேரை எடுத்துகிட்டு வரணும். அப்படி 2 பேரை எடுத்துகிட்டு வர ஒர்க்கு நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம். அப்படி சேர்ந்து பண்ணும்போது நானும் இன்கம் எடுத்து உங்களையும் இன்கம் எடுக்க வைப்பேன். அதுபோல் இப்போ வந்து நம்ம டீமில் நான் லாஸ்ட் மந்த் ஒர்க் பண்ணேன். அப்போது செப்டம்பர் மந்த் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு நான் வீடியோஸ் போட்டேன். அதான் வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு வந்து 4 பேர் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எனக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேயா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்கள வந்து இன்கம் எடுக்க வைக்கணும். அதுக்காக தான் அவங்கள நான் இன்கம் எடுக்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்கம் வந்துடும். ஓகேயா? அவங்கள வந்து நான் இன்கம் வந்து எவ்வளோ இன்கம் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து 600 ரூபாய் இன்கம் நான் டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து 600 ரூபாய் இன்கம் எடுக்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்து 5 வீடியோ போடுறேன். அந்த 5 வீடியோவிலிருந்து வர்ற காண்டாக்டை தான் எடுத்து நான் இவங்களுக்கு கீழே கொடுக்க போகிறேன். அப்போது தாமரை செல்வி அவங்களுக்கு ஒரு 3 ஐடி கொடுத்துருவேன். மாதவி அவங்களுக்கு ஒரு 3 ஐடி எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி ஜீவிதா அவங்களுக்கு ஒரு 3 ஐடி எடுத்து கொடுத்துருவேன். செல்வி அவங்களுக்கு ஒரு 3 ஐடி எடுத்து கொடுத்துருவேன். அப்படி 3 ஐடி அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டைரெக்டாக 600 ரூபாய் இன்கம் வந்துடும். ஸோ இதன் மூலமாக எனக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே இதுதான் என்னோடய ஐடி ஸ்ட்ரக்சர். இந்த இருக்குல்ல ஃபஸ்ட்டு L1, L2, L3, L4, L5, L6, L7 இதெல்லாமே என்னோடய ஐடி. நான் வந்து 7 ஐடி கான்செப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா? இதில் இந்த ரைட் சைடில் இருக்குல்ல இந்த 3 ஐடிக்கு தான் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இது வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறதுக்கு என்னோடய டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய டீமில் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருமே என்னுடைய இந்த லெஃப்ட் சைட்லேருந்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ரைட் சைடில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேயா? நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னா இந்த 2 ஐடிக்கு லாஸ்ட்டில் கடைசியாக லக்ஷ்மி 6வது லக்ஷ்மி 7வது இந்த ஐடிக்கு ஒர்க் பண்ணால் போதும். ஒர்க் பண்ணால் எனக்கு லக்ஷ்மி 3க்கும் இன்கம் கொடுத்துருவாங்க, லக்ஷ்மி 1க்கும் இன்கம் கொடுத்துருவாங்க. அதுதான் டபுள் அப்பு ட்ரிபிள் அப்பு ஹிட்டாக நமக்கு வந்து இன்கமில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி 6ல வந்து நான் தாமரை செல்வியையும் மாதவியையும் ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். ஜாயின் பண்ணி விடுவேன் இந்த வாரத்துக்குள்ளே. அதே போல் லக்ஷ்மி 7ல வந்து ஜீவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் செல்வி அப்படிங்கிற பொண்ணையும் வந்து ஜாயின் பண்ணி விடுவேன். இவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமைக்குள்ள எனக்கு அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. நான் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து தாமரை செல்விக்கு 600 ரூபாய் இன்கம், மாதவிக்கு 600 ரூபாய் இன்கம், ஜீவிதாவுக்கு 600 ரூபாய் இன்கம், செல்விக்கு 600 ரூபாய் இன்கம் இந்த மாதத்துக்குள்ளே என்னால் எடுத்து கொடுக்க முடியும். அதே போல் எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி 1க்கு வந்து 7200 ரூபாய் இன்கம் வருது, லக்ஷ்மி 3க்கு வந்து 3600 ரூபாய் இன்கம் வருது, லக்ஷ்மி 6க்கு வந்து 1800 ரூபாய் இன்கம் வருது, லக்ஷ்மி 7க்கு வந்து 1800 ரூபாய் இன்கம் வருது. ஸோ மொத்தமாக எனக்கு வந்து 14400 ரூபாய் இன்கம் வருது. ஸோ இந்த 14400 ரூபாய் இன்கம் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ணல. என்னோடய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நான் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி என்னால் ஐடியை வந்து எடுக்க முடியும். ஐடி எடுக்கும்போது என்னால் கண்டிப்பாக வந்து இன்கம் எடுக்க முடியும். ஸோ இதுதான் என்னோட பிளான். இந்த பிளானில் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணும்போது, இந்த இடத்துல இப்போ வந்து தாமரை செல்வி மாதவி ஜீவிதா செல்வி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த வாரம் இன்கம் இந்த மாதம் இன்கம் எடுத்து கொடுக்கும். ஓகேயா? அதே மாதிரி இந்த இடத்துல யார் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ, ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறது 8 பேர் + 4 பேர் 12 பேர் இருக்காங்களா, இந்த 12 பேரும் அடுத்த மாதம் நான் இன்கம் எடுக்க வச்சுருவேன். ஓகேயா? ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லேடிஸும் இந்த மாதிரி வந்து இன்கம் எடுக்க வைக்கும்போது நான் உங்களையும் இன்கம் எடுக்க வைப்பேன். அதே மாதிரி
எனக்கும் தேவையான இன்கமும் நான் எடுத்துப்பேன். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளானு. ஸோ இந்த பிளானுக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு வருமானம், ஏதோ ஒரு முறையில் வருமானம் வந்தால் நல்லதாக இருக்கும். அந்த வருமானம் வந்து நீங்கள் பண்ணுற செலவு மூலமாக வருது, அதாச்சும் நீங்கள் ஒன் டைம் வாங்கக்கூடிய மளிகை பொருள் மூலமாக, அல்லது நீங்கள் ஒன் டைம் வாங்கக்கூடிய நாப்கின் மூலமாக வருது. இந்த மளிகை பொருளோ இந்த நாப்கினோ வெளியில் நம்ம வாங்காமல் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 1000-2000 கொடுத்து வாங்க தான் போகிறோம். அதே அமௌண்ட்டை நம்ம ஆக்சிஸில் கொடுத்து வாங்கிட்டு ஒரு ப்ரைம் மெம்பராக இருக்கிறது மூலமாக நம்மளால் வார வாரம் ஒரு 600 ரூபா அடுத்து 6000 அப்படி இன்கம் எடுக்க முடியும். ஸோ என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் கண்டிப்பாக உங்களை இன்கம் எடுக்க வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.